திருவடி. அனுமனுக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் வாகனத்தின் மீது ஏறி அமர்கின்ற போது அதன் மீது திருமாலின் திருவடி படிகின்ற தன்மையால் திருவடி என்னும் சிறப்பு பெயர் விளங்குகிறது. கருடன் பெரிய திருவடி, அனுமன் சிறிய திருவடி. முதல் வாகனம் கருடன், இரண்டாம் வாகனம் அனுமன். திருமாலுக்கு கருடன்தான் என்றும் வாகனம். வாகனமாக இருக்கும் தன்மையால் கருடன் பெரிய திருவடி. காலத்தால் பிற்பட்டு வந்த வாகனம், அதனால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறிய திருவடி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆவார். அனுமனும் ராமனுக்கு வாகனமாக விளங்கினார், ஆதலால் சிறிய திருவடி ஆஞ்சநேயர். ராவணனுடன் முதல் நாள் போர் நடக்க இருந்தபோது 1000 குதிரைகளால் இழுக்கப்பட்ட தேரில் ஸ்ரீராமனின் எதிரே வந்து நின்றார். ஸ்ரீராமனோ தரையின் மேல் நின்றிருந்தார். அனுமனால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனடியாக ஸ்ரீராமரை தன் தோள் மீது ஏற்றி ராவணனுடன் சண்டையிட வைத்தார். 110 நுரில் பரித்தேரின் மேல் நுண்முன் மாறில் பேரரக்கன் புறநிலக்கு நீ மலைதல் வேறு காட்டும் ஓர் வெறுமையை மெல்லிய எனினும் ஏறி நீ ஐய என்னுடைய தோளின் மேல் என்றான். 1000 குதிரைகளால் இழுக்கப்படும் தேரின் மேல் உன் முன்னால் அரக்கன் வந்து நிற்கவும் நிலத்தின் மேல் நின்ற வண்ணம் நீ போர் புரிவதும் குறைவுடைவதாகும். வெறுமை காட்டி நிற்பதற்கு நீ என்ன தனியனா? நாங்கள் இல்லையா உனக்கு? என் தோள்கள் உன்னை தாங்கும் அளவுக்கு வலிமையோ தகுதியோ உடையன அல்லவை என்றாலும் மெல்லியவையே என்றாலும் என் தோளில் ஏறுவாய் ஐயனே என்றார். ஏற்றும் ஒன்றும் இல்லை என்பது ஏழ்மை பாலது அன்றே. ஆற்றல் சால் கடலுனேதான் ஆற்றுமே அமரின் ஆற்றல் காற்றையே மேற்கொண்டானோ காணலையே கடாவினானோ குற்றையே ஊர்கின்றானோ குரங்கின் மேல் கொண்டு நன்றான். மனிதன் இரண்டு கை மனிதன் என்ன காற்று மேல்தான் ஏறி வருகிறானா, நெருப்பு மேலே வருகிறானா, இல்லை யமனையே வாகனமாக கொண்டு வருகிறானா, இது என்ன வெறும் குரங்கா என்று எண்ணுகிறான் ராவணன். அப்படி ராவணனாலேயே புகழப்பட்டவன் மாருதி என்கின்ற சிறிய திருவடி. அனுமனுக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் வெற்றிலை மாலை. ராமரை பிரிந்த ஏக்கத்தில் இறக்கும் முடிவுக்கு சென்ற சீதாதேவி ராமநாமம் கேட்டு நின்றார். அப்போது மரத்திலிருந்து குதித்த அனுமன் தான் ராமனின் தூதுவன் என்று கூறி ராமர் கொடுத்த கணையாழியை கொடுத்தார். அதை பார்த்ததும் ராமரையே பார்த்தது போல் மகிழ்ந்த சீதாதேவி அங்கிருந்து வெற்றிலை ஒன்றை பறித்து அனுமனின் தலைமீது போட்டு ஆசி வழங்கினார். இதனால் அவருக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கப்படுகிறது. வாழைப்பழம் மாலை. வானரங்களுக்கு வாழைப்பழம் என்றால் மிகவும் பிரியம். அதன் காரணமாக அனுமனுக்கும் வாழைப்பழ மாலை அணிவிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. துளசி மாலை. ராமருக்கு துளசி என்றால் மிகவும் பிடிக்கும். எனவே அனுமனுக்கும் துளசி மாலை சாத்துகின்றனர். தனது பக்தனுக்கு செலுத்தும் மரியாதை தனக்கு செலுத்துவதை போன்றது என்ற எண்ணம் கொண்டவர் ராமர். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.